हेलो फ्रेंड्स वेलकम टू माय सिंपली इजी चैनल इनकी नाम पाक वीडियो पाती महाशिवरात्रिय पत्रा महाशिवरात्रियो वरला रहस्य पता वीडियो शेर पड़पर वांग वीडियो को महाशिवरात्रि यदना कोण इीप अभी विषयते ना इनको डीटेल सुल्हे காலத்தால் அழியாத அபூர்வ ரகசியங்கள் இந்த பதிவை வந்து நீங்க முழுசா பார்த்தாலே உங்களுக்கு தானாக புரியும் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும் அறிவியல் ரீதியான ஒரு பதிவும் புராண ரீதியாக ஒரு பதிலும் மருத்துவ ரீதியாக ஒரு பதிலும் வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் பதில் கிடைக்கும் இந்து மதம் என்பது மதம் இல்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறை பின்னடைய முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை சரி இனி ஒரு ஒரு ரீதியான பதில்களை பார்ப்போம் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் அதனால் இதை கொண்டாடப்படுகிறோம் अनुष्ठिक्रोमे सरी शिवरात्रि पटनी किड़पद कण विपुल तत्व उणर्त इव्रदते अनुष्ठिता नम मन चंद्रन इकते चंद्रन वलर पद तेय्पिर पदनाव अमावास की मुंदे ना சந்திரன் ஏறத்தால மறைந்து விடும் நம் மனமும் இப்படிதான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்று ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே விட்டேனப்பார் என்று அந்த ஆசையின் மீது லைக்க ஆரம்பித்து விடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம் மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்ததான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றியே போய்கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றனர் சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வார்கள் ஆனால் எழு பிறவி என்பதே சரி நம் பாவ கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் முன்னோர்கள் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல் கருதி அன்பு செலுத்த வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அதற்கு முன் பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகல விதமான ஜீவராசிகளுக்கும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றனர் இது அவர்களை அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகாரகன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால்தான் மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அனுபவத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சாதாரணமானவர்களுக்கும் மேற்படி நாட்களில் ஞாபக மறதி அலர்ஜி டென்ஷன் மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்றவற்றவர்கள்தான் சோர்வு தூக்கமின்மை அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகிக்கொண்டோம் நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால்தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும்
அறிவின் விழிப்பாற்றலையும் தூண்டுதவும், மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களில் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள் தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள். மாதாந்த வளர்பிறை தேய்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவு பழக்கத்தை கை கொள்வார்கள். துவாதசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரைகளையும் அதிகமாக சேர்ப்பார்கள். திரியோதசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் 1:30 உண்பார்கள். சதுர்த்தசி திதிகளில் மாத சிவராத்திரி மத்திய உணவு அரை வயிறும் இரவு பால் பழம் உணவாக கொள்வார்கள். சிலர் சிவ சிந்தனையில் இருந்து பூஜை அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள். யோக சாதர்கள் தியானம் மேற்கொள்வார்கள். மாத சிவராத்திரியில் நடுஜாமம் 12 வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஓய்வு எடுப்பார்கள். இவ்வாறாக சிவராத்திரி பூஜையின் மாமாங்க வழியாக செய்து வந்து 12 வருகிற மகா சிவராத்திரி சூரியன் சந்திரனின் வீட்டுக்கு 8 வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவ பூஜைகளை செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள். அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள் விரதங்கள், கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்க செய்வது தியானம். இதை கடைபிடிப்பதால் உடல் வளமும் மன வளமும் காக்கப்படும். சைவ சமய ஆகமங்களின் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள் காலவரையற்ற பூஜை முறை மற்றும் என்று விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே சிவனை அடைவதற்காகத்தான். அதற்கு உடல் நலமும் மன வளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் தரப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும் போது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது. மேலும் மெய் ஞானத்தின் ஒரு சிறு பகுதியே விஞ்ஞானம் என்பதும் புலனாகிறது. அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் நாளே சிவராத்திரி. இந்த விரதத்தை பொருளுடன் எல்லாவித வரங்களும் கிடைக்க பெறும். மகா சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் 100 முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம். ஆனால் பக்தர்களின் ஆரவாரம் கேளிக்கைகள் சப்தம் கோவிலை பிளக்கிறது. சிவராத்திரி விழாவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆன்ம தரிசனம் தேடும் சிவ பித்தர்களுக்கு மாலை 6 குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள். பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது. மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய ஓம் நம, சிவாய சிவ ஓம், சிவாய வசிவோம், சிவ 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 ஓம், இப்படி சொல்வது ஒரு விதம். மற்றது 9 லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிசிப்பது இன்னொரு விதம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம். தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு உபயமாக தரலாம். இப்படி சரியாக எதுவும் செய்யாமல் இரவு முழுவதும் தொலைக்காட்சி பார்த்து கண்விடிப்பது, நண்பர்களுடன் பொழுதுபோக்கிற்காக கோவிலை சுற்றி வருவது, கோவிலில் உணவு கொடுத்து புண்ணியம் சேர்க்கிறேன் என்று செய்வது பலனில்லை. சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பாள்தான். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரன் நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களுக்கும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தையாலே, அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது.
பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம். ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று. முடிந்தால் முறையாக வழிபாடு செய்யுங்கள். தவறுகளும் மாறுதல்களும் செய்ய வேண்டாம். அதனால் முடிந்தவரை அருகிலுள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவனை தரிசித்து முடிந்தவரை கண்விழித்து சிவனின் முழு அருளை பெறும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் மோதன் ட்ரிப் பார்த்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் மூணு நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் இருக்கும். அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.